எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் கேப்டன்சி டாஸ்கை வின் பண்ணி கேப்டன் ஆக முடியலன்னு ஜோவிகா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுறாங்க. விசித்ரா பூர்ணிமானு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ஜோவிகாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேப்டன்சிக்காக மூணு பேருக்கு டாஸ்க கொடுத்துருக்காங்க. அந்த மூணு பேர்ல விஷ்ணு, நிக்சன், ஜோவிகான்னு இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க மூணு பேருமே கேப்டன் அப்படின்ற ஒரு போர்ட்ல ஒரு பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க லெட்டர்ஸ் அந்த ஸ்டிக் மேல நடந்து போயிட்டு ஓட்டணுமா. சோ யாரு ஃபர்ஸ்ட் கேப்டன் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க இந்த வீக்குக்கான கேப்டனா மாறுவாங்க. அந்த வகையில ஜோவிகா, நிக்சன், விஷ்ணுன்னு மூணு பேருமே தீவிரமா போட்டி போட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு லெட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என் அப்படின்ற லெட்டருக்காக நிக்சனும் விஷ்ணுவும் அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஜோவிகா சைலண்டா நின்னு இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோட எண்ட்ல பாத்தீங்கன்னா விசித்ரா கிட்ட ஜோவிகா அழுறாங்க. நான் எத்தனையோ டைம் கேப்டன்சி டாஸ்க்குக்காக ரொம்ப தீவிரமா உழைச்சிருக்கேன், ஆனா என்னால கேப்டன் ஆக முடியல, இப்ப என்ன பண்றதுனே தெரியலன்னு விசித்ரா தொல்ல சாஞ்சு ஜோவிகா அழுகிட்டு இருக்காங்க. ஜோவிகா அழுறதுக்கு பூர்ணிமா, விசித்ரா, அர்ச்சனான்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுல இருந்து நிறைய பேரு ஜோவிகா, விசித்ராவையும் மத்த ஹவுஸ்மேட்ஸையும் எவ்வளவோ பேசிருக்காங்க, ஆனா அவங்க கேப்டன் ஆக முடியலன்னு அழும்போது ஒரு சின்ன பொண்ணு ஒரு விஷயத்துக்காக அழறான்றத மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ஜோவிகா பக்கம் ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு விசித்ராவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.